எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து இட்லிக்கு தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரும்பெரு அரிசியை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரும்பெரு அரிசியை எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா ஆகும், மாவு நிறையா வரும். சின்ன சின்ன அரிசி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து நிறையா வராது, உபரி நிறையா வராது. இந்த மாதிரி பெரிய அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு படி அரிசி எடுத்திருக்கேன். ரெண்டு படி அரிசினா இந்த படியில் ஃபுல்லாக அரிசி போட்டுட்டு இப்படி தலையை தட்டிட்டு, இதுதான் தலையை தட்டின்னு சொல்லுவாங்க, இப்படி தட்டி விட்டால் தலையை தட்டிட்டு இதில் வந்து ரெண்டு படி அரிசி நான் எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்து உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன டம்ளரில், இந்த டம்ளரில் நான் 2.5 டம்ளர் உளுந்து எடுத்துக்க போகிறேன். ரெண்டு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து வெந்தயம் எடுத்துக்கணும். வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். இவ்வளோ வெந்தயம் எடுத்திருக்கேன் நான். வெந்தயம் வந்து ஜாஸ்தி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, தோசை நீங்கள் ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சீக்கிரம் கலர் வர ஆரம்பிச்சிடும். கலர் வந்த வேகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கலர் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேகட்டுன்னு வச்சுருந்தீங்கன்னா தோசை வந்து தீய ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் அதனால் வந்து கம்மியாக, ரொம்ப கம்மியாக எடுத்திங்கனாலும் கலர் வராது. தோசை வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் வராமல் வெந்துடும், ஆனால் வந்து ஒயிட்டாகவே இருக்கும். அதனால் வெந்தயம் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க, அது போதும். நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் திரும்ப மாவு அரைக்கும் போது உங்களுக்கு வந்து கூட குறைச்ச உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டு அரைச்சி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உளுந்தும் அரிசியும் தண்ணி பிடிச்சி ஊற வச்சிட்டேன். இது வந்து குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊறணும். நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். குறைஞ்சது 2 மணி நேரம், நீங்கள் மேக்ஸிமம் 4, 5 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு நான் மாவாட்ட போகிறேன். உளுந்தும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்ல பெரிய பெரிய உளுந்தாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. உளுந்து வந்து நல்லா பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து உபரி நிறையா வரும். மாவு நிறையா பொங்கி பொங்கி நிறையா வரும். சின்ன சின்ன உளுந்தாக இருந்ததுன்னா உங்களுக்கு மாவு வந்து வராது, அந்த அளவுக்கு பொங்கி வராது. அதனால் இட்லி அரிசியும் உளுந்தும் வாங்கும் போது இந்த மாதிரி வந்து நல்லா பெரும்பெரும் உளுந்தாக பெரும்பெரு அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் மாவு அரைக்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அரிசி ஊற வச்சு 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் மாவாட்ட போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து நல்லா கழுவிக்கோங்க. உளுந்து வந்து ஒரு 4 தடவை 5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி அரிசியும் அதே மாதிரி தான், நல்லா வந்து தண்ணி வந்து கிளியர் ஆகிற வரைக்கும் நல்லா போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கிளியராக இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து அந்த ஒயிட் கலரில் வராது, அதனால் இப்படி இருக்கும். இன்னும் இதில் பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக தெரியும். அது என்ன ரீசன் அப்படின்னா, நான் கடையில் வாங்கின அரிசியோட தோட்டத்து அரிசியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். தோட்டத்துலேருந்து வர அரிசி வந்து பார்த்திங்கன்னா அன்பாலிஷ்டு ரைஸ், அதை வந்து பாலிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ரைஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து ப்ரௌனாக தெரியுது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் கடையில் வாங்கினதை யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒயிட்டாக தான் இருக்கும். கடையில் விற்கிற அரிசி வந்து பாலிஷ் பண்ணியிருப்பாங்க, அதனால் உங்களுக்கு வந்து ஒயிட்டாக தெரியும். இப்போ இதை வந்து எப்படி கிரைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மாவை எப்படி ஆட்டுறதுன்னு பார்க்கலாம். உளுந்து ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். உளுந்து ஆட்டும் போது நீங்கள் உளுந்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து தான் ஆட்டணும். அப்போ தான் வந்து உளுந்து உங்களுக்கு நல்லா பொங்கி வரும், நிறையா வரும். நீங்கள் ஒரே முட்டுக்காக தண்ணி ஆட் பண்ணிட்டு ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு உளுந்து வந்து மாவு ஆகாது, பொங்காது, மஞ்சிரும், ஆனால் பொங்காது, நிறையா மாவாக வராது. அதனால் அப்பப்போ தெளித்து தெளித்து தான் ஆட்டணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்தெல்லாம் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுக்கோங்க. உள்ளார நல்லா மையிட்டு கொஞ்ச நேரம்
தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன், நிறையா ஊற்றலை. பார்த்திங்கன்னா உளுந்து பார்த்திங்கன்னா கெட்டியாகவே தான் இருக்குது. ஜாஸ்தி வந்து தண்ணி நான் ஊற்றலை. ஃபஸ்ட்டு நான் உளுந்தும் வெந்தயமும் ஒன்றா ஊற வச்சுருந்தேன், அது ரெண்டையும் ஒன்றாவே போட்டுட்டேன். இங்கே சைடில் அப்பப்போ எடுத்து விடுங்க, ஏன்னா இங்கே சைடில் வந்து உளுந்து வந்து போய் அப்படியே நின்று தேங்கிடும். அதனால் இந்த சைடில் இருக்கு இல்லைங்களா, அந்த சைட்லாம் வந்து அப்பப்போ வந்து எடுத்து விடுங்க, இங்கே சைடில் அதெல்லாம். இந்த பக்கம் கை வைக்காதீங்க, இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த பக்கம் நான் வச்சு காட்டினேன். இந்த சைடு தான் வைக்கணும், இந்த சைடு வச்சிங்கன்னா உங்கள் விரல் வந்து மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த சைடு வந்து உளுந்து வந்து எடுத்து விடுங்க கொஞ்ச நேரம், இல்லைன்னா முழுசு முழுசாக உளுந்து அப்படியே நின்றோம், அறப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், நான் கொஞ்சம் அப்பப்போ எடுத்து விடுறேன். இந்த கல்லுலேயும் சைடில் இருக்கும் இந்த இடத்துலலாம், அதுவும் எடுத்து விடுங்க, இல்லைன்னா அந்த உளுந்தெல்லாம் அப்படியே முழுசு முழுசாகவே கெட்டியாக கெட்டியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அரைக்கும் போது உங்களுக்கு வந்து கெட்டியாக கெட்டியாகவும் கிரைண்டர் வந்து இழுக்காத மாதிரி தெரியும் இல்லைங்களா, அப்படியே கொஞ்சம் கெட்டியாகும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட்ட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு, நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு ஆட்டுறதுனால நல்லா மாவு எலும்பி வருது, நிறையா வருது. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். லிட்டு போட்டு நான் மூடி வச்சிடுறேன், லிட்டு போட்டு மூடி வச்சு ஆட்டுங்க, அப்படியே ஆட்டாதீங்க, ஏன்னா அந்த மாவுலாம் வந்து தெரித்து வெளியில் வரும். அதனால் லிட்டு போட்டு மூடி வச்சு ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து தெரிக்காது, அப்பப்போ எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆட்டுட்டும், இப்போ பார்த்து இப்போ மாவு மஞ்சிருக்கான்னு கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்கள் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள், இந்த இது இந்த ட்ரம் ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு எனக்கு பொங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஆட்டணும், நான் முன்ன தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சதோட சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா பொங்கி வந்து இவ்வளோ இவ்வளோ மாவு ஆகும். அந்த ரெண்டு டம்ளர் உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாவு ஆகும், அது நம்ம தனி தெளிச்சு ஆட்டுறதுல தான் இருக்குது. இது இன்னும் மையில் மாவு உங்களுக்கு இந்தளவுக்கு வந்திருக்குன்னு காமிக்க தான் ஓப்பன் பண்ணேன். இது இன்னும் மையில் மையிட்டும் மையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா உளுந்து மஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதுக்கு மேலே இதை ஒன்றும் ஆட்ட விடாதீங்க, மஞ்சிருச்சுன்னா எடுத்துருங்க. ரொம்ப நேரம் ஆட்ட விட்டிங்கன்னா எந்த அளவுக்கு எலும்பி வந்ததோ அது அப்படியே அமுங்கிடும், ஃபுல்லாக அப்படியே அமுங்கி திரும்பவும் வந்து இதாகிடும். அதனால் உளுந்து மஞ்ச உடனே எடுத்துருங்க. இப்போ இதை வந்து எடுத்துடலாம், நான் உளுந்து வந்து மஞ்சிருச்சு அதனால் எடுத்துடலாம். எனக்கு வந்து இது ஆட்டுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கிச்சு. இது கம்மியாக போட்டிங்கன்னா இன்னும் டைம் கம்மியாக எடுக்கலாம், இல்லைன்னா ஒவ்வொருத்தனுடைய இதை பொறுத்து. மையிற டைம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ இதை எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எடுக்கும்போது நல்லா இதாக வரும். பிகினர்ஸாக இருந்தால் ஓட ஓட எடுக்க இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் க்ளீனாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம திரும்பவும் இதுலேயே தான் அரிசி போட்டு ஆட்ட போகிறோம். அதனால் ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும்.
அதுலேயே நீங்கள் வந்து அரிசி போட்டுக்கலாம். வச்சுக்கோங்க, அப்பதான் அரிசி போடும் போது சிக்காம இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அரிசி போடுங்க. நிறைய ஒரே முட்டுக்கா போட்டுறாதீங்க, தண்ணி இல்லைன்னா இழுக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைட் ஆகுது. நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணாமல் போட்டுகிட்டே இருக்காதீங்க, அப்படியே கிரைண்டர் வந்து இழுக்காது. அரிசி ஃபுல்லாக போட்டேன். இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் இது பண்ணி விட்ருங்க, தொலைச்சி விட்ருங்க. இப்போ வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வந்து முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, பார்த்து பார்த்து ஊற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த அரிசி முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிங்கன்னா தான் உங்களுக்கு கிரைண்டர் வந்து ஃப்ரீயாக ஓடும். உங்களுக்கு வந்து இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிரைண்டரு. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க, இந்த அளவுக்கு அரிசி முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை ஆட்டிகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை தேவையில்லைன்னா நீங்கள் இதே இதுலேயே அப்படியே ஆட்டி எடுத்துடலாம். இது எப்படி மையத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும், 30 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா மாவு மஞ்சிட்ருக்கு, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் மையிட்டோம், இன்னும் மையில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் மையில் நல்லா மையிட்டோம். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா மஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும், ரொம்ப நைஸாக வலை வலன்னு இருக்கக்கூடாது. இப்படி கயிறு இப்படி தொட்டி பார்த்தீங்கன்னா ரவை அளவு கூட இருக்கக்கூடாது, கொஞ்சம் இதாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ஓகே. நைஸாக ஆகிறதுக்கு முன்னாடி பாதம், ரவை ரவையாக இல்லாமல் நைஸாகிறதுக்கு முன்னாடி பாதத்தில் எடுத்துக்கோங்க. ரொம்ப வலை வலன்னு எடுத்துக்காதீங்க, இந்த இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணி உளுந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரைண்டர் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மாவு வந்து ஏற்கனவே நம்ம வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கோம், இந்த உளுந்தில் வந்து மாவு வந்து ஊற்றிக்கலாம். நான் இந்த கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு வந்து இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். 4 to 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நாலு ஆட் பண்ணியிருக்கேன், நான் நிறைய எடுத்து 4 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய எடுத்து 4 ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு உளுந்து அரிசி மாவு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க உளுந்து வந்து எல்லாம் மேலே வந்துடும் புசு புசுன்னு. இப்போ இதை வந்து ஃபுல்லாக எல்லாம் நம்ம அரிசி மாவோட கலக்கணும், நல்லா கலந்துக்கோங்க. அரிசி மாவு உளுந்தும் ஃபுல்லாக கலந்துருக்கணும்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த அளவுக்கு இருக்கிறது ஓகே. இது அப்படியே வந்து நம்ம வச்சிடலாம் தண்ணி ஆட் பண்ணாமல். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு இது வந்து ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஈவினிங் ஆட்டினிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் விட்டுருங்க. இப்போ நான் வந்து இப்போ ஈவினிங் ஆட்டியிருக்கேன், நாளைக்கு காலையில் எனக்கு வந்து இட்லிக்கு வேணுன்றதுனால இப்போ நான் ஈவினிங் ஆட்டியிருக்கேன். நாளைக்கு காலையில எல்லாம் புளிச்சிடும் உங்களுக்கு. உங்களுக்கு நைட்டு வந்து இட்லிக்கு மாவு வேணும்னா காலையில் ஆட்டி வச்சுருங்க. காலையில் ஆட்டினிங்கன்னா உங்களுக்கு நைட்டுக்கு வந்து உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடும். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சிடலாம், ஒரு ஓவர் நைட் மூடி வச்சிடலாம். காலையில் வந்து மாவு வந்து புளிச்சிருக்கும். மாவு பாருங்கள் நல்லா புளிச்சிருக்கு. நான் வந்து நேற்று ஈவினிங் ஆட்டி வச்சேன், இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பி இருக்குது. அதனால தான் இப்படி நான் வந்து ஹைட்டாக இருக்க பாத்திரத்தில் வைக்க சொன்னேன். இப்படி மேலே பொங்கி வரும்போது கம்மியாக இருக்க பாத்திரத்தில் வச்சிங்கன்னா வெளியில் விழுந்துடும். அதனால் இப்படி ஹைட்டான பாத்திரத்தில் வைங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி பொங்கி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நல்லா பொங்கி வரும் மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவு வந்து உப்பு போட்டு கலக்கும் போது எந்த அளவுக்கு கலந்தீங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ கலையில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ மாவு மட்டும் வெளியில் வைங்க, மீதி மாவு வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸில் நான் ஹாஃப் பாதி அளவுக்கு மாவு வந்து நான் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நம்ம இப்போ இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதில் இருக்க மாவு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு வெளியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். வெளியில் எடுத்த உடனே மீதி மாவு திரும்ப ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லாயிருக்கும். மாவு எடுத்து வெளில வச்சு ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா மாவு வந்து புளிச்சு போய் நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் வெளில வச்சுட்டு மீதி வந்து ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க. இப்போ இந்த மாவு தான் எனக்கு மீதி மாவு, இதுதான் இப்போ வெளியில் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இட்லி தோசை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.